நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளவு எளிதல்ல வெளிநாட்டில் வேலை செய்து நாடு திரும்புவது. போகிறான், 2 வருஷம் சம்பாதிச்சு கடன் அடைச்சிட்டு திரும்ப சொந்த நாட்டுக்கே வர்றோம் அப்படின்னு வெளிநாட்டுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும். 22 வயசில் தம்பி படிக்கிறான், அக்காவுக்கு கல்யாணம், எப்படியும் ஒரு 3-4 அல்லது வருஷமாவது இருந்துட்டு வரணும் அப்படின்னு நினைப்போம். 24 வயசில் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கினா கடன் அடைக்கணும், அடுத்து தங்கச்சி கல்யாணம் இருக்குது, தம்பி படிப்பு முடிய 2 வருஷம் இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கணும்னு நினைப்போம். அப்புறம் 26 வயசு வரும், தம்பி படிப்பு முடிஞ்சு ஒரு வேலைக்கு போகணும், ஒரு தொழிலுக்கு என்னமும் பண்ணி கொடுக்கணும், அதனால் இன்னும் ஒரு 2 வருஷம்னு நினைப்போம். அப்புறம் 28 வயசு வரும், அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணணும், அதுக்கு பணம் சேர்க்கணும்னு, அதுக்கு 1 வருஷம். அப்புறம் வயசு 30 ஆகிடும், கல்யாணத்துக்கு வாங்கினா கடன் பட்ட கடன் எல்லா கடனையும் முடித்து ஊருக்கு போகணும், அதுக்கு 1-2 வருஷம்னு, அப்புறம் 2 வருஷம் விசா அடிப்போம். அப்புறம் 32 வயசு ஆகிடும், தனக்குன்னு சின்னதாக ஒரு குடும்பம், பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கணும், அப்புறம் அதுக்கு 1-2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது. அப்புறம் வயசு 34, ஒரு வீடு கட்டி முடிச்சிடணும், இத்தனை வருஷம் இருந்து ஒன்றும் சம்பாதிக்கலை, அதுக்கு 1-6 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 1-6 வருஷம் இருக்க வேண்டியது. அப்புறம் 40 வருஷம் வந்துடும், அப்புறம் பிள்ளைங்க படிக்குது, இப்போ ஊருக்கு போக முடியாது, பணம் வேணும், அதுக்கு இன்னும் 1-10 வருஷம் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அப்புறம் 1-10 வருஷம். அப்புறம் 50 வயசு வந்துடும், பிள்ளைங்க படிப்பு முடிக்கணும், 2 வருஷம் இருக்குது, அதனால் இன்னும் 1-3 வருஷம்னு சொல்லிட்டு 53 வயசு வந்துடும், பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், அதனால் இன்னும் 1-4 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் 1-4 வருஷம், வயசு 57 ஓடியந்துருது. கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் மாப்பிள்ளைங்களுக்கு ஒரு தொழில் அல்லது ஏதாவது உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது, அதனால் 1-4 வருஷம் இருக்கணும்னு சொல்லி 61 வருஷம் வந்துடும். அப்போ 4 வருஷம் அடிச்சிட்டா, அப்போது 61 வயசில் இதுக்கு மேலே உயிரோடு இருந்தால் ஊருக்கு வந்தது நல்ல வேலையை தேடிக்கிட்டு பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம் என்று ஊருக்கு போய் வாழ்க்கையை கொஞ்சம் காலமாவது குடும்பத்தோடு வாழ ஆசைப்பட்டு வெளிநாட்டு வாழ்க்கையை முடித்து வீடு விட்டு திரும்பினாள். கடைசியாக எல்லாரும் கேட்குற கேள்வி, எங்களுக்கு என்ன செஞ்சிருக்க, இதுதான் உண்மையான வெளிநாட்டு வாழ்க்கை, இவ்வளவு செஞ்சும் யாருக்கும் ஒரு புண்ணியமும் இல்லை. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.